வணக்கம் நண்பர்களே இந்த நாளிலும் காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக ஸ்ரீலங்கா தொடர்பில் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருட்கள் விலையேறி கொண்டிருக்கின்றன அதே போன்று திடீரென்று விலை ஏறுகிறது திடீரென்று விலை குறைகிறது அவ்வாறாக இந்த சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து சீமெந்து அதிகரிக்கப்பட்டது பால்மாவினுடைய விலை அதிகரிக்கப்பட்டது இந்திய நாளின் இன்றைய நள்ளிரவு முதல் புதியதொரு பொருட்களுக்கு விலை அதிகரிக்கப்பட போகிறது அதாவது வெதுப்பக உற்பத்தி பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பானின் விலையும் அதிகரிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் பானின் விலையும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய 450 கிராம் பானின் விலையை 5 ரூபாயால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அதாவது நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் இந்த சமையல் எரிவாயு விலை நேற்றைய நாளின் இரா பகுதியில் அதிகரிக்கப்பட்டிருந்தது 1257 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்ட இந்த சமையல் எரிவாயுவின் விலை தற்பொழுது மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டு புதியதொரு விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நேற்று அதிகரித்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 75 ரூபாயினால் குறைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 2675 ஆக மாற்றமடைந்துள்ளது 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையை 30 ரூபாவாலும் 2.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையை 14 ரூபாவாலும் குறைக்க அந்த நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது அதன்படி 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை புதிய விலை 1071 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2.5 கிலோகிராம் சிலிண்டரின் புதிய விலை 506 ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல லேப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் அதிகரித்த விலைகள் தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படும் அதேபோன்று ஸ்ரீலங்காவை விட்டு அதிக அளவிலான இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக இன்றைய நாளில் புதியதொரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் நாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேற வரிசையில் நிற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அளவத்துல தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் வருவதற்காக வீதிகளிலும் மதில் சுவர்களிலும் ஓவியம் வரைந்த இளைஞர் யுவதிகளுக்கு இன்று நாட்டில் வாழ்வதனை வெறுக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் காரணமாக குருநாகல் கொழும்பு உள்ளிட்ட குடிவரவு கூடிய அகல் விடுதலைக்கழக காரியாலயங்களில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை ரூபாய் அதிக அளவில் அச்சிடுவதனால் அமெரிக்க டாலரின் பெறுமதி மேலும் மேலும் அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது இதுவும் ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைய நாளில் அதுவும் வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கிறது இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நேரகையன்பட்டி அபயராம விகாராதிபதியும் மேல்மாகாண பிரதான சங்க நாயக்கருமான முருத்தட்டுவே ஆனந்த தேரருடன் வருகை தந்த ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சந்திப்பானது இன்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது இந்த சந்திப்பில் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் தமது பிரச்சினைகளுக்கான ஸ்திரமான தீர்வு வழங்கப்படும் வரை பணிப்புறக்கணிப்பை கைவிடப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தொழிற்சங்க நடவடிக்கையால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது என்பதுடன் அவ்வாறு மாணவர்கள் பாதிப்புகளுக்கு முகம் கொடுப்பதிலிருந்து அவர்களை பாதுகாப்பது நிர்வாகிகளின் கைகளிலேயே உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இந்த வாழ்வெட்டு கும்பல்களுக்கு அல்லது வன்முறை சம்பவங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் தொடர்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கிறது அதேபோல் இன்றைய நாளிலும் முக்கியமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தொடர்ச்சியாக பல மணி நேரம் வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று பிற்பகல் 2 மணியிலிருந்து இரவிரவாக வாழ்வெட்டு குழுக்களால் பருத்தித்துறை புனிதநகர் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் மூவர் வெட்டுக்காயங்களுக்குள்ளாகி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் 5 வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளதோடு பல லட்சம் பெறுமதியான சொத்துக்களும் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று பிற்பகல் கற்கோவளம் புனிதநகர் பகுதியில் போதையில் ஒரு சிலர் சண்டித்தனத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் அப்பகுதியில் உள்ள சிலர் அவர்களை தமது வீட்டிற்கு முன்னால் நின்று சத்தம் போட வேண்டாம் என்று தெரிவித்ததை அடுத்து குறித்த நபர்கள் பிற இடங்களில் இருந்தும் அவ்வூரிலிருந்தும் வாழ்வெட்டு குழுக்களை அழைத்து கதவு வீடுகள் கார்கள் உந்துருளிகள் உட்பட 5 வீடுகளை முற்றாக சேதமாக்கியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சமூகமானது தற்பொழுது எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் மிகவும் கேள்விக்குறியான நிலையில் தான் தற்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அதற்கு ஏற்றால் போல் இனிவரக்கூடிய நாட்களை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெற்று சொல்லப் போகிறேன் திரைக்கு பின்னால் அணிந்திருந்த ஜாஸ்மானு சுவினிசாந்த் நரோயனுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள் வணக்கம்